ஹாய் ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம். இது உங்கள் கேப்டன் ராப் கேமிங் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறேன்னா, ஆர்க் சர்வே லெவலுடைய ஒரு புது கேம் ப்ளே வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த கேம் ப்ளே வீடியோ முழுக்க முழுக்க இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் நான் நம்புறேன். பிகாஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ அதை பற்றி கேட்டீங்கன்னா, ஒரு கேபிள் மேக் பண்ணுறதுக்கான வீடியோ தான் கைஸ். அப்படியே நம்ம கேபிள் மேக் பண்ண போகிறோன்னா, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஆர்க் மொபைலை பொறுத்த வரைக்கும் ஆல்ஃபாபெட் ஆர்டரில் இருக்கிற எல்லா டைனோஸோட எக்கையும் எடுத்து அதை கேபிளாக மேக் பண்ணி அந்த கேபிளை வச்சு எந்தெந்த டைனோ டேர்ன் பண்ண முடியும், அண்ட் அந்த கேபிளை வச்சு இம்ப்ரிண்டிங் பண்ணால் நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஸ்டாட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, அண்ட் அந்த கேபிளோட யூசஸ் அண்ட் எபிலிட்டிஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் யாரோட கேபிள் நம்ம மேக் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இக்வனடானோட கேபிள் தான் மேக் பண்ண போகிறோம். ஸோ ஏற்கனவே உங்களுக்கு ஆல்ஃபாபெட் ஆர்டரில் போட்டிருந்தோம், பட் கேக்கு முன்னாடி வந்திருக்கணும், அதாவது கயிறுக்கு முன்னாடி இக்வனடான் வந்திருக்கணும். ஸோ ஒரு நாள் தள்ளி வருது. ஸோ கேக் அதாவது கயிறுக்கு போட்டு அடுத்த வீடியோவாக நம்ம இக்வனடான் போடுறோம். ஸோ இதுக்கப்புறம் கரெக்டாக ரெகுலராக ஆல்ஃபாபெட் ஆர்டரில் போயிடலாம் கைஸ். ஸோ இக்வனடான் கேபிள் மேக் பண்ணுறது முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்து இந்த வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ஆல போட்டுங்க. அப்போ தான் அடுத்த ஆர்க் வீடியோஸ் போடும்போது நீங்கள் அதை பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். அண்ட் கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாமல் இக்வனடான் கேபிள் மேக் பண்ணுற வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டே டியூன். ஓகே கைஸ், இக்வனடான் கேபிள் மேக் பண்ணதுக்கப்புறம் இந்த கேபிளை வச்சு யாரை டேர்ன் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, டியோடான டேர்ன் பண்ணலாம். ஸோ ஆர்க் மொபைலை பொறுத்த வரைக்கும் டியோடான் நார்மல் வேர்ல்டில் ஸ்பான் ஆகுது, டஞ்சனில் மட்டும் தான் ஸ்பான் ஆகக்கூடிய டைனோ. அண்ட் இந்த டியோடானுக்கும் சில யூசஸ் அண்ட் எபிலிட்டிஸ் அண்ட் ஸ்பெஷல் எபிலிட்டிலாம் இருக்குது. ஸோ அவனையும் நம்ம டேர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அண்ட் இக்வனடான் கேபிள் மேக் பண்ணுறதுக்கான ரெசிபி என்னென்னன்றதை நான் ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுறேங்க. அது ஒன்றும் இல்லை, இக்வனடானோட எக் தேவைப்படும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரைமேட் ஜர்க்கி தேவைப்படும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரேர் மஷ்ரூம் தேவைப்படும், அதுக்கப்புறம் மொஜபெரி ஃபைபர் வாட்டர் ஸ்கின் போட்டு குக்கிங் போட்ட பொறுத்த வரைக்கும் 30 seconds ஆகும். அதுவே நீங்கள் இண்டஸ்ட்ரியல் குக்கரில் போட பண்ண போகிறீங்கன்னா வாட்டர் ஸ்கின் போட தேவையில்ல, ஜஸ்ட் 2 seconds உங்களுக்கான கேபிள் மேக் ஆகி வந்துடும். ஸோ இப்போதைக்கு நம்மள்ட்ட ரெண்டு எக் தான் இருக்குது. ஸோ ரெண்டு எக்கில் ஒரு எக்கை குக்கிங் போட்லேயும் இன்னொரு எக்கை வந்து இண்டஸ்ட்ரியல் குக்கர்லேயும் ப்ரெஃப் பண்ணிக்கலாம். அதாவது பார்த்திங்கன்னா இந்த கேபிள் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா, டியோடான டேம் பண்ணுறது தான் யூஸ் ஆகுது. ஸோ பார்த்தீங்கன்னா டியோடான் வந்து அவனோட ஹெல்த்தை மட்டுமே ரீஜென்ரேட் பண்ணிக்காமல் நம்மளோட டேப்டு டைனாவை எல்லாத்துக்கும் ஹெல்த்தை ரீஜென்ரேட் பண்ணுவான், பட் அவனுக்கு ஃபுட் அதிகமாக கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட் நம்ம குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. நம்மளோட குக்கிங் பாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் ரீஃபில் பண்ணிடுவோம். ஸோ இப்போ எல்லாத்தையுமே உங்களுக்கு குக்கிங் பாட்லேருந்து எடுத்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் ஃபஸ்ட்லேருந்து எல்லாத்தையும் உள்ளே போட்டு ஸ்டார்ட் பண்ணிடுவேன்தான். அண்டு வுட்டு வந்து ஃபயருக்காக அது அவனுக்கான ஃபியூல் வுட்டு போட்டோம். அண்ட் மொஜபெரி ஃபைபர் போட்டாச்சு, அதுக்கப்புறம் இக்வனடானோட எக் ஒன்று, ப்ரைமேட் ஜர்க்கி ரெண்டு போட்டிருக்கோம், பட் ஒன்று தான் கேட்பாங்க. அண்ட் ரேர் மஷ்ரூம் கிட்டத்தட்ட 5 வச்சுருக்கோம், பட் ஒன்றும் ரெண்டு தான் கேட்பாங்க. ஸோ நம்மள்ட்ட இருக்கிறதுனால அப்படியே கேல்குலேட் பண்ணாமல் கவுண்ட் பண்ணாமல் அப்படியே போட்டிருக்கோம். மற்றபடி பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் ஒன்று ரெண்டு அந்த ரேஞ்சு தான் தேவைப்படும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கேபிள் மேக் ஆகிட்டோம். ஸோ வாட்டர் ஸ்கின்ல வாட்டர் ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு வந்து போட்டாச்சு. ஸோ இதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 30 seconds ஆகும் இந்த கேபிள் மேக் ஆகி முடியறதுக்கு. கிட்டத்தட்ட 30 seconds வெயிட் பண்ணாலே போதும், இக்வனடானோட கேபிள் நம்மளுக்கு மேக் ஆகி வந்துடும். ஸோ இந்த கேபிளை வச்சு நீங்கள் டியோடான் டேர்ம் பண்ணிக்க முடியும். டியோடான் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டேர்ம், அது நீங்கள் சோலோவுக்கு அந்தளவுக்கு யூஸ் ஆனு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு இல்லாமல் இருந்தாலும் பிவிபிக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா உங்களோட டேர்ம் டைனோக்கு ரீஜென்ரேட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ ஒரு டியோடான் இருந்தாலே நல்ல ஒரு யூஸ் தான். ஸோ அந்த டைனோ டேர்ம் பண்ணுறதுக்கு இந்த கேபிள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இம்ப்ரிண்டிங்க்கும் சில சமயத்தில் கேட்பாங்க. ஸோ இம்ப்ரிண்டிங் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நீங்கள் டேர்ம் பண்ண அதாவது ப்ரீட் எடுக்கக்கூடிய டைனோட ஸ்டாட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இம்ப்ரிண்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். 100% இம்ப்ரிண்டிங் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே 25-35% உங்களோட ஸ்டாட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் ஃபைனலி நம்மளுக்கான இக்வனடான் கேபிள் மேக் ஆகி வந்துருச்சு கைஸ். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து இண்டஸ்ட்ரியல் குக்கரில் பண்ணிவிட்டு இந்த வீடியோ வென் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நம்ம டேம் பண்ண போதில்லை, ஏன்னா ஏற்கனவே டியோடான டேம் பண்ணிட்டோம். ஸோ இந்த கிபிளை ரெடி பண்ணதுக்கப்புறம் கிபிள் செஸ்ட்ல வச்சுட்டு இந்த வீடியோ வென் பண்ணிக்கலாம். அண்ட் கிபிளை வச்சு நீங்கள் நார்மல் ஒயில்டுலேயோ இல்லை அண்டர் வாட்டர்லேயோ நீங்கள் போய் டேம் பண்ணும்போது அதிக நேரம் இருக்க தேவையில்ல. ஸோ டேமிங் எஃபெக்ட்னஸ் 100% எடுத்துகிட்டு வரும்போது நீங்கள் டேம் பண்ணக்கூடிய டைனோட லெவல் நீங்கள் எந்த மோட் ப்ளே பண்ணாலும் அந்த மோடில் இருந்து ரொம்ப அதிகமாகவே உங்களால் ஈஸியாக அந்த டைனோக்கு டேர்மிங் எஃபெக்டிவ்னஸ் மூலமாகவே ஒரு அதிகமான லெவலும் அண்ட் அதிகமாக ஸ்டாட்ஸும் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இண்டஸ்ட்ரியல் குக்கரை பொறுத்த வரைக்கும் வாட்டர் ஸ்கின் போடுறதால ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக கனெக்டில் இருக்கும். ஸோ ஜஸ்ட் 2 seconds நம்மளுக்கான கேபிள் மேக் ஆகி வந்துடும். அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த இக்வனடான் கேபிள் ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே மேக் பண்ணிக்க முடியுங்க. ஸோ டியோடான் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டைம் தான், பட் சோலோவுக்கு அந்தளவுக்கு யூஸ் கிடையாது, பட் இருந்தாலும் பிவிபிக்கெலாம் நல்ல யூஸ் தான். ஸோ நீங்கள் டியோடான் டைம் பண்ணணும்னா ஏதாவது ஒரு டஞ்சன் ரூமில் வரும். ஸோ அப்போ தான் நீங்கள் கில் பண்ணி அவனோட இம்ப்ளாய்ட் வந்து ரிவைவ் பண்ணும். ஸோ அந்த மாதிரி ரிவைவ் பண்ணுறதுக்கு இந்த இக்வனடானோட கேபிள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். அண்ட் ஃபைனலி நம்ம இக்வனடானோட கேபிள் ரெண்டுத்தையும் மேக் பண்ணியாச்சு கைஸ். ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் இக்வனடானோட கேபிள் எப்படிலாம் மேக் பண்ணலாம், அண்ட் அந்த கேபிள் மேக் பண்ணுறதுக்கு என்னென்ன ரெசிபி, அண்ட் அந்த கேபிளோட யூசஸ் அண்ட் எபிலிட்டிஸ் எல்லாத்தையும் நான் கரெக்டாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். நான் சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புறேன். நான் சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருந்து புரிஞ்சிருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ஆல் போட்டுங்க. அப்போ தான் அடுத்த ஆர்க் வீடியோஸ் போடும்போது நீங்கள் அதை பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். அண்ட்
இந்த வீடியோவில் ஏதாவது குற்றம் குறை இருந்தாலோ இல்லை நான் ஏதாவது விட்டுருந்தாலோ கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் பார்த்து படித்து திருத்திக்க ட்ரை பண்ணுறேன், திருத்திக்கவும் செய்வேன். அண்ட் கேஷுவல் ஹார்ட் மோடில் பார்ட் 4 ரெடி ஆகிட்டு இருக்கு, அதுவும் கூடிய சீக்கிரம் வந்துடும். ஸோ அதையும் பார்த்து மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கேப்டன் ராப் கேமிங். தேங்க்யூ கைஸ்.